அடுத்த பாசனம் ஹனிமேஷனிஷேவனீயமக்னோ அஜகத்யௌவனமாவிரஸ்துச்சி கலஹாயிதகுந்தலம் கலாபை கரணோன்மாத கவிபிரமம் மகோ மேம் சுவாமி தேசிகன் இப்போ வந்து இந்த பாசுரத்தில் பெருமாள் வந்து இந்த மயில் இறகுன்னு சொல்கிறார் இந்த பீலின்னு சொல்கிறார் இல்லையா அதை வச்சுட்டு இருக்கார் இல்லையா அதை பற்றி அதனுடைய அழகை பற்றி சொல்கிறார் ஏன்னா நம்ம வந்து சுவாமி பெருமாளை இருக்கோம்னா அது வந்து அப்படியே கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கணும் நம்ம இல்லையா அதுதான் வேண்டிக்கிறார் அவரும் கண் சிமிட்டுனா அந்த சிமிட்ட மா அந்த மாத்திரத்தில் அந்த க்ஷணத்தில் அந்த அந் அந்தனுடைய அந்த அழகை ரசிக்க முடியாமல் போயிடும் இல்லையா அதை பற்றி சொல்கிறார் ஏன்னா அந்த அந்த மயிலிறகுலேயே இப்போ நிறைய இடத்துல வச்சுருப்பார் பெருமாள் தன்னுடைய அந்த டார்க் ட்ரெஸ்ஸில் அந்த டார்க் அவருடைய ஒரே வந்து பயங்கர ஒரு டார்க் கலர் தான் அதில் வந்து அந்த பீலியில் இன்னும் எடுப்பாக இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற அந்த கண் கண்கள்னு பார்த்தா அந்த ஒவ்வொரு பீலியும் அந்த கண்கள்லாம் வந்து அது போட்டு போட்டுருக்குமா நான் வந்து வந்து பெருமாள் வந்து இன்னும் அழகப்படுத்தணும் நீ அப்படின்னு ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி போட்டுருக்கான் அந்த பெருமாளுடைய பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம அந்த கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் அவனுடைய சேஷ்டித்தெல்லாம் பார்த்துட்டேமே பார்த்துட்டே இருந்தோமே ஆனால் அவனுடைய அழகில் மயங்காமல் இருக்கவே முடியாது நம்ம ரொம்ப மயங்கி அவனுடைய அவன் அவனை வந்து ரொம்ப லோ பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா ஏன்னா நம்ம மனசு ஏன்னா எல்லா விதமான இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி அதை ஓவர் பவர் பண்ணி இல்லையா அவன் வந்து அவன் அவன் மேலே அப்படியே அப்படியே பக்தியாக அந்த ஆசையாக இருந்துகிட்டே இருப்போம் அந்த 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 விதமான அந்த அந் அந்த அழகை ரசிக்கக்கூடிய வித விதமாக அந்த பக்தியை எனக்கு கொடு என் மனசில் கொடு என் வந்து அப்படின்னு சுவாமி தேசியன் கொடு சொல்லுருக்கார் இந்த பாசனத்தில் அவர் ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நேராக பார்த்துட்டே இருந்தார் இல்லையா இந்த ஒரு க்ஷணத்தில் என்னாச்சா அந்த அந்த பார்த்துட்டே இருக்கார் இல்லையா நேராக அவர் இந்த இந்த லீலைகள்லாம் பார்த்துட்டே இருக்கார் சுவாமி தேசகிம்மனுடைய சொன்ன மாதிரி இந்த ராஜகோபாலன் நினச்சின்னே இருக்கிறதுனால அவருக்கு வந்து நேராக பார்க்குற மாதிரியே தெரிஞ்சுகிட்டு இருந்தது ஒரு க்ஷணம் அந்த விஷன் போயிட்டு தான் விஷன் போனது வந்து அந்த அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரிவில் வந்து எப்படி ஆழ்வார்கள்லாம் இப்போ வந்து பராங்குஷன் பரா இந்த பராங்குஷ நாயக்கியாக இருக்கா இல்லையா அந்த பரகால நாயக்கியாக இருக்கா திருவங்கி ஆழ்வார் இல்லை அந்த நம்ம ஆழ்வார் பராங்குஷன் நாயகி அந்த மாதிரி பாவத்தில் வேங்கட நாயக்கியாக சுவாமி வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிடுறார் ஏன்னா இந்த ஆச்சாரியன் அப்படின்னு ஸ்தானத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி பெண் பாவத்தில் அந் அந்த இது ஃபீல் பண்ணுறது எழுதியிருக்கிறது சுவாமி தேவசிங்க நோண்டி தான் வேறு யாருமே அந்த அந்த ஃபீலிங் சொல்ல முடியாது ஸோ அந்த வேங்கட நாயக்கியா ஆகி பெருமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரா நான் வந்து இவ்வளோ வந்து ஒன்று வந்து பார்த்துட்டே இருந்தேன் இப்போ வந்து டக்குன்னு இப்போ வந்து மறைஞ்சிட்டியே எனக்கு வந்து திருப்பியும் அந்த யௌவனத்தை பார்க்கணும் அந் அந்த 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 அனு அந்த அனுபவம் பெருமாளுடைய அனுபவன்னு அப்படின்னு அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுருக்கார் ஏன்னா அவர் வந்து ஒரு க்ஷணம் கூட விடாமல் பார்த்துருந்தார் அனிமேஷ நிஷேவனியமாக ஒரு நிமிஷம் கூட அந்த சௌந்தரத்த என்ஜாய் பண்ணாமல் கண்ணை சிமிட்டாமல் நான் பார்த்துருந்தேன் இப்போ வந்து அது போயிடுது அந்த விசேஷனம் அந்த 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 விசேஷம் போய் விஸ்லேஷம் ஆகிடுது அந்த செப்பரேஷன் ஆகிடுது இல்லையா அதனால் அவர் தூக்கம் வரலையா அழு அழுதுன்றிருக்கார் அவருக்கு வந்து எதாவது சொல்லுவாள் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்துடுதுன்னா வெயிட் போயிடும் இஸ் லூசிங் வெயிட்டு அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறார் இல்லையா அந்த ஒரு மாதிரி நிலை வந்து சொல்லுவோம் மற்ற நிலைன்னு வா அந்த மாதிரி மற்ற நிலை போயிட்டாராம் சுவாமி தேசிகன் அந்த மற்ற நிலையிலேருந்து என்னை வந்து திருப்பியும் வந்து உன்னுடைய திருமுகத்தை காட்டு அந்த சௌரி சௌந்தர்த்தை காட்டு உன்னுடைய அந்த பீலி இருக்கிற அந்த அந்த மயில் இருக்கோட ஒன்று வந்து உன்னுடைய சௌந்தர்யத்தை நான் வந்து பார்க்கணும் அப்படின்றனா அவர் கிருபா சமுத்திரம்ன்றாலையா அவர் வந்து அப்படியே அந்த கேன் சுகர் மாதிரி அந்த அந் அந்த இது அந்த இதை பருகணும் அந்த ஜூஸை இல்லையா சுவாமி தேசிகனுக்கு அதனால் அதுக்கு ஒரே ஒரு வழி பெருமாளுடைய அனுகிரகம் முடிவு தான் பெருமாளுடைய அனுகிரகத்தை திருப்பி வந்து அதுதான் திருப்பியும் திருப்பியும் வரணும்னு சொல்கிறது தான் மா ஆவிரஸ்து சித்தேன்றா இல்லையா அந்த ஆவிரஸ்து சீற்று திருப்பியும் வந்து பெருமாள் வரணுன்ற சொல்கிற வார்த்தை ஏன்னா அவர் அவருடைய யௌவனத்தை வந்து ஃபுல்லும் அனுபவிச்சிருந்தார் அந்த அந் அந்த குமார பாவம்ன்ற இல்லையா அந்த பாவம் வந்து போகவே கூடாதுன்னா யௌவனம் ஆவிரஸ்து சித்தே அந்த யௌவனத்தை பார்க்கணும் எப்போயுமே மாறாத அந்த அந்த யௌவனம் குமார குமாரபாவம் ஏ இளங்குமரனாக நான் வந்து ஒன்று பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றது அதுதான் கரணோன் மாதக்க விப்ரம் மகோமேனால் அந்த அந் அந்தனுடைய அந்த அழகு அவ்வளோ அந்த அந்த இந்திரியங்கள்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதவருக்கு பைத்தியம் பிடிச்சி பெருமாள் அழகில் வந்து போய் சேரணுன்றதுக்கு கருணோன் மாதக்க விப்ரஹம் மொஹோமின்னு போட்டிருக்கார் சுவாமி தேசிகன் என்ன முன்னாடி வந்து நவநீதத்துக்காக அவர் வந்து ஒரு டான்ஸ் ஆனது வந்து முன்னாடி முதல்ல சுவாமி தேசிகன் வந்து அது அதை விரும்பி பாடினார் இல்லையா இப்போ வந்து இவருடைய ரூப சௌந்தர்யம் வரணும் இவரு இந்த அதுக்கு ஆவிரஸ் சொன்ன மாதிரி அந்த 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 சௌந்தர்யம் எனக்கு வந்து போவே கூடாதுன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு விசிலேஷமாக அவர் அவர் எதிர்க்கார் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அந்த பெருமாளுடைய அந்த திருமுகத்தை பார்க்கணும் எப்படின்னா அந்த பீலிகள் வந்து எப்படி சண்டை போட்டு வந்து பெருமாளுடைய பியூட்டி என்ஹான்ஸ் பண்ணிருந்துருக்கோ அந்த சௌந்தரியத்தை நான் பார்த்துட்டே இருக்கணுன்ற மாதிரி எதிர்க்கார் இந்த பாசனம் ஓகே எடியா தாசன்